குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல் செயல் ஸ்லோகம் இந்த வரிசையில் இன்றைக்கு எந்த சொல்லை பார்க்க போகிறோம்? சில சொற்கள் இருக்கின்றன. இந்த சொற்கள் நம்முடைய மரபுக்கே உரித்தான சொற்கள். பக்கத்து வீட்டிலே இருந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார். கிராமப்புறங்களிலே எல்லாம் அப்படி அவர் வந்தவுடன் வாருங்கள் மாமா என்று அழைப்பார்கள், வாருங்கள் பெரியப்பா என்று அழைப்பார்கள். இப்போதெல்லாம் இந்த உறவு முறை சொற்களை நாம் மறந்துவிட்டோம். ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு வகையான சொல் நம்முடைய மரபிலே உண்டு. பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, இன்னும் எத்தனை சொற்கள். மூத்த சகோதரியாக இருந்தா அக்கா, இளைய சகோதரியாக இருந்தால் தங்கை, தமக்கை, தங்கை, தமையன், அண்ணன், இப்படியெல்லாம் சொற்கள் சொல்கிறோமே. இந்த சொற்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இப்போதெல்லாம் மறந்துவிட்டோம். எல்லோரையும் சகட்டுமே நீக்கி ஒற்றை சொல்லால் அழைக்கிறோம். அதுவும் மேல் நாட்டு வகையிலே எல்லோரையும் கசின் என்று அழைக்கிறோம். எல்லோரையும் ஒரு அங்கிள், இல்லை என்றால் ஒரு ஆண்டி. ஆனால் நம்முடைய மரபில் எத்தனை சொற்கள் இருக்கின்றன. இந்த சொற்களை சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கிறது. சரி, உறவுக்காரர்களை மாத்திரம்தான் இப்படி சொல்ல வேண்டுமா? இல்லை. ஒரு ஆட்டோவில் பயணப்படுகிறோம். நம்முடைய பயணம் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்துவிட்டு அந்த ஆட்டோ பயணத்திற்கான செலவு என்னவோ, எவ்வளவு பணமோ, அந்த பணத்தை அவரிடத்தில் கொடுத்து விட்டு இறங்குகிறோம். அப்படி இறங்கும்போது நன்றி அண்ணா என்று சொல்லிவிட்டு இறங்கினால் எப்படி இருக்கும்? கடையிலே போய் ஒரு பொருள் வாங்குகிறோம். கடைக்காரர் அந்த பொருளை கொடுக்கிறார். அவரிடத்தில் காசு கொடுத்து விட்டு மீதத்தை வாங்கி கொண்டு புறப்படுகிறோம். வருகிறேன் அண்ணா என்று அவரிடத்தில் சொன்னால் எப்படி இருக்கும்? கோயில் வாசலில் பூக்கார அம்மா பூ கொடுக்கிறார்கள். அந்த அம்மாளிடத்திலே அந்த பூவை வாங்கி கொண்டு விட்டு அம்மா என்றோ, அத்தை என்றோ, அக்கா என்றோ சொல்லிவிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்திலே பிறந்த இரத்த சம்பந்தம் கொண்டவர்கள் என்றில்லை, யாராக இருந்தாலும் இது மொத்தமும் ஒரே குடும்பம்தானே. இந்த மனித குடும்பத்தில் எல்லோரையும் ஒரு உறவு முறை சொல்லி அழைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். கடைக்காரரிடத்திலே அண்ணா போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தால் நாளைக்கு ஒருவேளை அவர் கொடுத்த பொருளிலே ஏதாவது குறை இருந்து திருப்பி கொண்டு போய் காட்டினால் கூட எவ்வளவு மகிழ்ச்சியோடு நமக்கு அதற்கான ஒரு ஏதோ வகையிலான காம்பன்சேஷன், ஈடு என்பதை அவர் கொடுப்பார். உறவு முறை நமக்குள்ளே இருந்தால் அந்த உறவு முறை நம்மை எல்லாம் வலுப்படுத்தும் என்பதுதான் உண்மை. எனவேதான் இன்று முதல் யாராக இருந்தாலும் நம்முடைய மரபுப்படி எப்படி அன்றைக்கு கிராமங்களிலே உறவு முறை சொல்லி வாழ்ந்தார்களோ அப்படி உறவு முறையிலே அழைக்க கற்றுக்கொள்வோமா? இளையவராக இருந்தால் தம்பி என்று அழைக்கும்போது எவ்வளவு நயம் அதிலே பொதிந்து கிடக்கிறது. சரி, நம்முடைய செயல் இன்றைக்கு என்னவாக இருக்கலாம் என்று சிந்திக்கிறீர்களா? நிலத்தையும் நீரையும் பராமரிப்பது. நம்முடைய பண்டைய நூல்களிலே ஒருவர் செய்ய வேண்டிய செயல்கள் என்கிற பட்டியலை எடுத்து பார்த்தால் அந்த பட்டியலில் நிலத்தையும் நீரையும் பராமரிப்பதுதான் ஒருவர் செய்ய வேண்டிய தலையாய கடமை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிலத்தையும் நீரையும் பராமரிப்பது. ஏன்? நாம் வாழ்கிற நிலம், அந்த நிலம் சரியாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கும். நீர் நம்முடைய பயன்பாட்டுக்கு தேவையானது.
நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். நம்முடைய பயன்பாட்டுக்கு மாத்திரமல்ல, நிலம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோமே, அந்த நிலம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்றால் கூட நீர் ஸ்திரமாக இருக்க வேண்டும். எனவேதான் இந்த இரண்டையும் பராமரிக்க வேண்டும் என்றார்கள். ராமலிங்க வள்ளல் பெருமான் ஒரு நாள் அப்படி நடந்து போய் கொண்டிருந்தாராம். போகிற வழியிலே ஒரு மண் உருண்டை சிதைந்து கிடந்தது. அப்படியே உட்கார்ந்து அழுதாராம். எல்லாம் ஒன்று என்று நினைக்கக்கூடிய வள்ளல் பெருமான், எல்லா இடத்திலேயும் இறைவனை பார்க்கக்கூடிய வள்ளல் பெருமான், ஒரு மண் உருண்டை சிதைந்ததற்கு அவ்வளவு தூரத்திற்கு வருத்தப்படுவானேன் என்கிற ஒரு வினா வருகிறதா இல்லையா? அந்த மண் உருண்டையை கூட இறைமையாக பார்த்தவர். மண் உருண்டை யாரோ காலால் மிதித்து அதை சிதைத்திருக்கிறார்கள். அது அப்படியே இருந்திருந்தால் எவ்வளவு அழகு என்று கேட்டாராம். உண்மை அதுதான். மண்ணையும் நிலத்தையும் நீரையும் எப்படியெல்லாம் சிதைக்கிறோம். காலாலே தரையில் கோடு போடக்கூடாது என்பார்கள் பெரியவர்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் நிற்கிற இடத்தில், அமர்கிற இடத்தில் தரையை கீறிக்கொண்டே இருந்தோம் என்றால் அந்த தரையினுடைய ஸ்திரத்தன்மை ஆட்டம் கண்டுவிடும். அதே போலத்தான் நீரை தவறாக பயன்படுத்தக்கூடாது. காரணம், அந்த நீர் மற்றவர்களுக்கு பயன்படாது போய்விடும். அந்த காலத்தில் ஆற்றங்கரையில் போய் குளிப்பார்கள். அப்படி ஆற்றங்கரையில் நீராடும் போது தங்களுடைய துணிகளை கூட அங்கேயே துவைப்பார்கள். ஒன்று தெரியுமா? துவைத்த துணியை அந்த ஆற்றிலேயே பிழியக்கூடாது. ஏன் அப்படி சொன்னார்கள்? துவைத்த துணியின் நீரை பிழியும் போது அழுக்கு நீர் அங்கே கலக்கும். இன்னும் கொஞ்ச தூரத்தில் யாராவது குடிப்பதற்கோ நீராடுவதற்கோ அந்த நீரை பயன்படுத்தினால் அது அழுக்காகி போகும். எனவேதான் ஆற்றங்கரையில் நீராடும் போது துணியை அங்கே பிழியக்கூடாது. அந்த ஆற்று நீரை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதிலே கழிவுகளை சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வைத்தார்கள். நீரையும் நிலத்தையும் முறையாக பயன்படுத்துவது என்பதே கூட நாம் செய்ய வேண்டிய செயல்தான். என்ன ஸ்லோகத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம்? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஸ்லோகம்தான், பாட்டி சொன்ன ஸ்லோகம். விநாயக பெருமானிடத்திலே பாட்டி ஒரு விண்ணப்பம் வைத்தாள். அந்த விண்ணப்பத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம். நான்கு பொருட்களை சொல்லி இந்த நான்கையும் உனக்கு நான் தருகிறேன் என்றாள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று கேட்டாள். இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பண்டமாற்று போல தெரிகிறது. நான் உனக்கு நான்கு பொருட்கள் தருகிறேன், நீ எனக்கு மூன்று கொடு என்று கடவுளிடத்திலேயே ஒரு சின்ன பண்டமாற்று செய்தாளா பாட்டி என்று கேட்க தோன்றுகிறது. அப்படி இல்லை. இந்த பொருட்களை எல்லாம் நான் தருகிறேன், பால் பருப்பு இவையெல்லாம் தரக்கூடிய அந்த இனிப்பு சுவை இருக்கிறதே, அந்த இனிப்பு சுவை பெரிதில்லை, ஆனால் தமிழ் தரக்கூடிய இனிப்பு எனக்கு வேண்டும் என்று கேட்டாள். பாலும் பருப்பும் தேனும் தெளிதேனும் இன்னும் என்னென்ன பொருட்களாக இருந்தாலும் சரி, கனி சேர்த்து கொள்ளலாம், கனிச்சாறு சேர்த்து கொள்ளலாம், தேன் இனிமையானது, பால் இனிமையானது, கனி இனிமையானது, இவையெல்லாம் எந்த இனிமையை தரும்? நம்முடைய நாவுக்கு இனிமையை தரும். ஆனால் உண்மையிலேயே நாவுக்கு எது இனிமை? நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களா நாவுக்கு இனிமை? நாம் சொல்லக்கூடிய சொற்கள், அந்த சொற்களில் இருக்கக்கூடிய நயம், அந்த சொற்கள் இறைவன் திருநாமத்தை சொன்னால் அதிலே கிடைக்கக்கூடிய இனிமை இல்லையா? வள்ளால், உன் பெயரை சொல்ல சொல்ல வாய் மணக்கும் என்பார்களே, திருப்புகழை பாடப்பாட நா இனிக்கும் என்பார்களே, இறைவனுடைய பெயரை, இறைவன் காட்டியிருக்கக்கூடிய வழியில் வாழ்கிற வாழ்க்கையை,
இவற்றையெல்லாம் உரைக்கும் போது நா இனிக்கும். அதனாலேதான் இந்த இனிப்பையெல்லாம் தருகிறேன், எனக்கு தமிழின் இனிப்பை கொடு என்று பாட்டி கேட்டாள். நாமும் அந்த இனிமையை வாழ்க்கையில் கடைப்பிடிப்போமா?